Hi friends, welcome to Masala Taslan channel. In this channel, we will talk about super tasty Kerala style pepper beef masala. It's very tasty, so let's see how it is. First, we will put a dry pan in 2 teaspoons of pepper powder. அடுத்ததா 3 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி பொடியும் போட்டுக்கலாம் இந்த பொடிகள் எல்லாம் வந்து சேத்துற வரைக்கும் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணவேண்டாம் ஆஃப்லயே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு அரை டீஸ்பூன் அளவு வறுத்த அரைச்ச பெருஞ்சீரகம் பொடி வந்து நான் ஆட் பண்றேன் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ்க்கு அடுத்ததா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 நிமிஷம் லோ டு மீடியம் फ्लेம்ல நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் மசாலாலாம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அந்த பச்சை மணம் எல்லாம் மாறி சூப்பரான ஒரு फ्लेவர் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஹைல வெச்சு பண்ணவேண்டாம் லோ फ्लेம்ல வெச்சு பண்ணுங்க ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க அடுத்ததா ஒரு குக்கர்ல இப்போ நான் இங்க 1 கிலோ அளவு பீஃப் வந்து எடுத்துர்க்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா இதல ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணி இத நல்லா வந்து நம்ம mix பண்ணி விட்டுறலாம் இது நல்லா mix பண்ண அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம் நிறைய தண்ணி வேணாம் ஏனா பீஃப்ல இருந்து நல்ல தண்ணி வரும் சோ இத இப்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துறலாம் நீ எடுத்துக்கிற பீஃப் பொறுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி কুক பண்ணி எடுத்துக்கங்க இப்ப பாருங்க இங்க வந்து பீஃப் நல்லாவே வெந்திருச்சு நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துர்க்கேன் சோ நம்ம போட்ட அந்த வெங்காயமே எல்லா கூட நல்லா வெந்து சூப்பரா இருக்கு இப்போ ஒரு pan வெச்சுக்கலாம் pan சூடு பண்ணி அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சிரலாம் கருவேப்பிலை ஃப்ரை ஆனதும் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம இதல ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் அடுத்ததா ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி எடுத்துர்க்கேன் அதுவும் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயமும் 1 2 கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அதையும் வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம் நம்ம இந்த பீஃப் ரெசிபில வந்து ஜிஞ்சர் அதாவது இஞ்சி வந்து ஆட் பண்ண போறது கிடையாது பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணி பண்ண போறோம் வெங்காயம் நல்லா ஒரு வெள்ளையா வணங்கன உடனே நம்ம என்ன பண்ணலாம் இதல 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருங்க அப்ப தக்காளி சீக்கிரமா மசிஞ்சிரும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா மசியற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் தக்காளியை அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வெச்சோம்ல மசாலா ஃப்ரை பண்ணி எடுத்த மசாலாவை இதல ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வந்து இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷமா நல்லா வணங்கிட்டு இருக்கு சோ நம்ம எந்த அளவுக்கு மசாலா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியா வரும் சோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அடுத்து வந்து நம்ம பீஃப்ல இருக்கிற தண்ணி எல்லாம் தனியா எடுத்து வெச்சிட்டு ஒரு பவுல்லியோ இல்ல தம்ளர்லியோ மாத்தி வெச்சிருங்க அடுத்து நம்ம வெச்சிருக்கிற பீஃப் மட்டும் இதல ஆட் பண்ணிக்கங்க தண்ணியோட ஆட் பண்ணவேண்டாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இத அந்த மசாலாவோட mix பண்ணி விடுங்க இந்த பீஃபை இப்போ பீஃப்ல வந்து நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா புடிச்சிருச்சு 2 நிமிஷம் நல்லா வணக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா பீஃப் வேக வச்ச தண்ணி அத வந்து நம்ம இதல ஊத்திடலாம் ஊத்திட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 4 to 5 minutes நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 4 to 5 minutes நம்ம பீஃப் நல்லா கொதிச்சு நல்லா மசாலாலாம் புடிச்சு சூப்பரா ரெடி ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி இல தூவி விட்டுட்டு லோ फ्लेம்ல போட்டு வச்சு 2 நிமிஷம் কুক பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பெப்பர் பீஃப் மசாலா கேரளா ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ghee rice parotta பத்திரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பா இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்ல மறக்காதீங்க இனி ஒரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அண்ட் டேக் கேர் பை பை thank you